வணக்கம் இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டிபிராட் மொபைல் ஷோரூம் இந்த வீடியோல நம்ம இப்போ ரீசெண்டா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரைவேசி பாலிசி அப்டேட் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டயுமே வாட்ஸ்அப் இருக்கும் உங்க வாட்ஸ்அப் நம்பர் என்ன பாஸ் அப்படின்னு கேட்பாங்க வெறும் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறது போய் வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு வாட்ஸ்அப் வந்து பாப்புலர் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற வேலையில் பாத்தீங்கன்னா கடந்த சில மாசங்களா வாட்ஸ்அப் வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிரைவசி பாலிசியை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரைவசி பாலிசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டேட்டாஸ் வந்து வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப்போட சப்சிடரிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் செய்யப்படும் அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு முக்கியமான அங்கம் அதாவது வாட்ஸ்அப்புடைய சப்சிடைஸ் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு என்டிட்டிஸ் இருக்குது ஸோ அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வர்த்தக ரீதியான ஒரு ஷேர் தான் இருக்கும் அதாவது நீங்கள் எது மாதிரியான கஸ்டமர்னு பார்த்து அதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறக்கும் அதுக்கு சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களுக்கு காட்டுறதுக்கும் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க பட் அப்படி இருந்தால் கூட அது வந்து நம்மளுடைய ப்ரைவசியை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தயவு செஞ்சு வாட்ஸ்அப் அப்டேட்டை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைவசி பாலிசி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிற வேலையில் மே பதினஞ்சாம் தேதி உங்கள் எல்லாருடைய அக்கௌண்ட்டும் டெலிட் ஆயிரும் அப்படின்னு தான் இனிஷியலாக வந்து வாட்ஸ்அப் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அவங்க வந்து லேட்டஸ்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமானது என்னென்னா மே பதினஞ்சாம் தேதி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டெலீட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பாடா அப்படிங்கிறீங்களா ஆனால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைவசி பாலிசி வந்து அப்டேட் பண்ண தான் போகிறோம் அதுக்கு என்னென்ன வழிமுறை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்சிஸ்டண்ட்டான ரிமைண்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு தடவை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் வரும் தயவு தான் இந்த ப்ரைவசி பாலிசியை அப்டேட் பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் நீங்கள் பண்ணலன்னா திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் ஸோ சில நாட்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப வரும் அந்த ரிமைண்டர்ஸையும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தீங்க ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணலை அப்படின்னா அடுத்தது என்ன ஆகுன்னா உங்களால் உங்களுடைய சேட்டை ஆக்சஸ் பண்ணவே முடியாது கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு வர வாட்ஸ்அப் வீடியோ கால் இன்கமிங் கால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் உங்களால் சேட் பண்ணவே முடியாது சப்போஸ் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரோல் பண்ணி அதில் வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம் இப்படி சில நாட்கள் வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து வர மெசேஜஸ் வர ஆடியோ கால் வர வீடியோ கால் எல்லாமே வாட்ஸ்அப் சைடில் இருந்தே நிறுத்திடுவாங்க உங்களுக்கு வேற யாராவது கால் பண்ணாலும் கால் வராது மெசேஜ் அமிச்சாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கான எந்த தடயமுமே இருக்காது ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இல்லை ஐஃபோனில் ஆண்ட்ராய்டில் எதில் வேணாலும் பேக்கப் எடுத்துக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணுற வரைக்கும் அதில் இருக்கிற சாட் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகவே ஆகாது அண்ட் வாட்ஸ்அப்பும் கிளியராக சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எந்த அக்கௌண்ட்டையும் டெலிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரைவசி பாலிசியை அப்டேட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா வாட்ஸ்அப் உங்கள் ஃபோனில் இருக்கும் பட் உங்களால் மெசேஜ் அனுப்ப முடியாது வீடியோ கால் பண்ண முடியாது ஆடியோ கால் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து பிரைவசி பாலிசி அப்டேட் பண்ணுறீங்களா இல்லை வேறு அப்ளிகேஷன் தேடி போகிறீங்களா அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது டெலிகிராம் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இப்போ டெலிகிராம் யூஸ் பண்ண அனுப்பிச்சாங்க ஆல்டர்னேட்டாக ஐஎம்ஓ இருக்கு ஸோ நீங்கள் வந்து வேறு அப்ளிகேஷன் போகிறீங்களா இல்லை வாட்ஸ்அப்லேயே இருந்து பிரைவசி பாலிசி அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற முடிவை நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூட பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நமக்கு எங்கோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்ட் தின் இஸ் பாய் ஃப்ரம் டிகே